இருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சிடும் அதுவும் நான் இந்த சேனலில் போட போகிறது இல்லை அதுக்குன்னு என்னோட பேரில் தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அதில் போட போகிறேன் ஸோ அந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த வீடியோக்கு போகலாம் ஸோ டெட் புல் உல்வரின் வந்து அனௌன்ஸ் பண்ணதில் இருந்தே ஒரு ஆன்டிசிபேஷன் அதிகமாகவே இருந்தது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்சியூ வந்து ஒரு ஆர்ரேட்டட் மூவிக்கு வந்து க்ரீன் லைட் கொடுத்தது தான் அதுவுமே ஒரு ஃபாக்ஸோட ஒரிஜினல் மூவிஸுக்கு ஒரு சீக்வல் வந்து எம்சியு வந்து க்ரீன் லைட் கொடுத்ததே வந்து ஒரு பெரிய ஆண்டிஸிபேஷன் உருவாக்குச்சு அது மட்டும் இல்லாமல் கூடவே அது ஆர்ரேட்டும்னு ஸோ அனௌன்ஸ்மெண்ட்டில் இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து இதோட எதிர்பார்ப்பு வந்து வேறு லெவலில் பீக் ஆகிட்டே இருந்தது நடுவுல நடுவுல அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிக்ஸ் எல்லாம் வந்து நிறைய லீக் ஆச்சு சோ அதனாலேயே இந்த படத்தை சுத்தி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இன் பிக் ஸ்கிரீன் டெட்புலும் உள்வரினும் டீம் அப் பண்றாங்க ஆர்ஜின்ஸ் உள்வரின்ல பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இடாகூடமான ஒரு சம்பவம் ஆயிடுச்சு ஏன்னா அதில் வந்த வெயிட் வில்சனை வந்து வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ ரொம்ப காண்டான ஃபேன்ஸ் வந்து அந்த படத்தை வந்து ரொம்பவே பேஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெஸ்டிஸ் ஹிஸ்ட்ரி உங்களுக்கே தெரியும் டெட் புல் ஒன் வந்து வேற லெவலில் சம்பவம் பண்ணிச்சு டூவும் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு சம்பவம் பண்ணலனாலும் அதுவுமே வந்து நல்லா சூப்பராகவே இருந்தது ஸோ தேர்ட் பார்ட்ல வந்து உள்வரின் ஜாயின் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே எதிர்பார்ப்பு ரொம்ப பீக்காவே ஆச்சு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த எதிர்பார்ப்பு வந்து என் கேம் இன்ஃபினிட்டிவாக இன்ஃபினிட்டி லெவலுக்கு போகல ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன் அது நல்ல விஷயம்னு சொல்கிறேன்னா என் கேம் இன்ஃபினிட்டி வார் டைமில் வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குல்ல ஒரு ஸ்கூல் குரூப்பு காலேஜ் குரூப்பு இல்லை ஒரு கொலீக்ஸ் குரூப்பு ஆஃபீஸ் குரூப் அந்த மாதிரியில் கூட லீக்கடி வீடியோஸ்லாம் எல்லாம் அமைச்சிட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் எஃப்டிஎஃப்எஸ்ஸே போய் உக்காந்தாலும் பாயில் ஆகிருக்கும் ஆல்ரெடி அந்த என் கேம் இன்ஃபினிட்டி வார் டைமில் பட் இந்த டைம் நான் எப்படியோ எந்த ஸ்பாய்லரையும் பார்க்காம ஸ்க்ரீன்குள்ளே போய் உக்காந்துட்டேன் அதுதான் இந்த படத்துக்குள்ளே நான் பண்ண பெரிய விஷயம் ஏன்னா படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் உங்களை வந்து கத்த வச்சுக்கிட்டே இருவாங்க அதுதான் உண்மை ஏன்னா சர்ப்ரைஸ் கேமியோஸ் ஏகப்பட்டது இருக்குது நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அதுவும் டெட் பூல் பற்றி சொல்லவே வேணாம் ஃபோர்த் வால் பிரேக்கிங் வேற இருக்கும் அந்த இன்சைட் ஜோக்ஸு எம்சியூ எந்த நிலமையில இருக்குன்றதெல்லாம் வந்து காமெடியாக பேசியிருப்பாங்க அதெல்லாம் வேற லெவல் ஃபன்னாக இருந்தது படத்தை ஐ தான் பார்த்தேன் ஐ மேக்ஸில் பார்த்தோன்னே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா மேலையும் கீழேயும் பிளாக் பார்ஸ் இருந்தது ஆப்வியஸ்லி அது வந்து ஐமேக்ஸ் ஃபார்மேட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில த்ரீ டி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து உண்மையிலேயே அந்த பிளாக் பார் மேலேயே வந்து ஓவர்லே ஆயிட்டு வந்திருந்தது அதெல்லாம் பார்க்க இன்னும் சூப்பராகவே கெட்டதுலேயும் ஒரு நல்ல தான் இருந்தது அந்த ஓப்பனிங் கிரெடிட்ஸ்ல இருந்து எல்லாமே த்ரீ டி வந்து வேற லெவல்ல அட்டகாசம் பண்ணிருக்காங்க நீங்க ஹண்ட்ரட் ருபீஸ் செலவு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு தாராளமா செலவு பண்ணலாம் ஆனா அந்த பெர்ஃபெக்ட் சீட்டிங்ல உட்காந்து பார்க்கணும் நீங்க ஃப்ரெண்ட் ரோ ரெண்ட் ரோ செகண்ட் தேர்ட் ரோல உட்காந்து பாக்குறது அர்த்தமே இல்ல கரெக்டான பெர்ஃபெக்ட் சீட்டிங் உட்காந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வந்து வேற லெவல்ல இருக்கும் கேமியோஸ் பத்தி சொல்லணும்னா நிறைய டபிள்யூடிஎஃப் கேமியோஸே இருந்தது ரொம்ப சர்ப்ரைஸ்டான சில கேமியோஸ்லாம் வந்து உங்களை வந்து எழுந்து கற்ற வைக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு காமிச்சிருந்தாங்க ஸோ எவ்வளோக்கு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த படத்தை பார்த்துருங்க ஏன்னா இன்னைக்கு ஈவினிங்கில் இருந்தே எல்லாம் ஸ்பாய்லரும் வந்து எஃபி போஸ்ட்டு இன்ஸ்டா போஸ்ட்டு அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும் நம்ம போட ஆரம்பிச்சிருவாங்க எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமல் சோ கூடிய சீக்கிரமே இந்த படத்தை பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அதே மாதிரி படத்துல ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு அதுக்கு வெயிட் பண்ணி பாருங்க ஒரு ப்ராப்பர் ஃபேன் சர்வீஸ் மாதிரி தான் இருந்தது இந்த படம் ஃபுல்லா ஒரு ஃபாக்ஸ் குடுக்கிற ட்ரைபியூட் மாதிரி தான் இருந்தது ஃபாக்ஸ் தான் இந்த மாடர்ன் சூப்பர் ஹீரோ எராவே ஆரம்பிச்சு விட்டது எக்ஸ்மென் டூ தௌசண்ட்ல வந்தது அதுக்கு முன்னாடியே பிளேட் வந்துருச்சு பட் அது ஆர் ரேட்டட் லிமிடெட் ஆடியன்ஸ்னாலும் எக்ஸ்மன் டூ தௌசண்ட்ல இருந்து தான் இந்த மாடர்ன் சூப்பர் ஹீரோ எரா வந்து ஆரம்பிச்சது சோ அதுக்கான டிரைபியூட் மாதிரி தான் இருந்தது இந்த படம் நீங்க ஒரு பயங்கரமான உள்ளூரின் இருந்தா இந்த படத்துல நிறைய சீன்ஸில் வந்து உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது லோகனில் ஒரு ப்ராப்பர் எண்டிங் கொடுத்துருந்தாலும் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாஸ்டால்ஜியாவை வந்து கிளப்பிவிடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஆனந்த கண்ணீர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது எனக்கு வரல ஏன்னால் எனக்கு நோவே ஹோம்லையே வந்து டோபி மேக்யர் பார்க்கும்போது வந்துருச்சு ஸோ ஆவியஸ்லி அதே மாதிரி எக்ஸ்மெண்ட்லேயும் என்னோட ஃபேவரட் எக்ஸ்மென் யாருன்னு கேட்டிங்கன்னா சைக்ளாப்ஸ் அதுக்கு அடுத்து தான் உள்வெரின் ஸோ ஃபாக்ஸ் பண்ணதுலேயே ஒரு பெரிய தப்பு சைக்கிளோப்ஸை டம்மி பண்ணது தான் மேபி எம்சியூவில் வந்து ஸ்ட்ராங்காக காட்டுவாங்கன்னு நம்புவோம் எம்சியூ வந்து ரீசெண்டாகவே ரொம்ப டவுனாக போயிட்டு இருக்கு அதை வந்து அக்னாலேஜ் பண்ணுற மாதிரியே டைலாக்ஸ்லாம் நிறைய இருக்கு படத்தில் ஸோ அது எம்சி தெரியுது அவங்க எந்த அளவுக்கு டவுனில் இருக்காங்கன்னு ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து கல்லாக கட்டிவிடும் ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு ஃபேன் சர்வீஸ் ஒரு ப்ராப்பர் ட்ரைபியூட் பிளஸ் பக்கா என்டர்டைன்மெண்ட் படம் ஃபுல்லாக இருக்கு அதே மாதிரி ஹியூக் ஜாக்மனோட ஃபேண்டமும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபேண்டம் எப்படி ஆர்டிஜே டோனி ஸ்டார் டாபி மேக்வ் ஸ்பைடர் மேனுக்கு ஒரு கூட்டம் இருக்கோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாகவே வந்து ஹியூக் ஜாக்மனோட படத்தோட உள்வரின் கேரக்டருக்கும் இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒன் பில்லியன் தேர்ட்டிடும் படத்தில் ஆர்ஆர் ஆர் ஆக்டிங் எல்லாமே சூப்பராகவே இருக்கு எல்லாரும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஃபைட் சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது அதுலேயும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து அப்படியே அந்த ஓல்டு பாய் ஸ்டைலில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் ஒரே ஷார்ட்டில் அதெல்லாம் உண்மையிலேயே தியேட்டரில் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது டெட்புல் எமோஷ்னல் சீன்ஸ் கூட வந்து சூப்பராகவே ரொம்ப டச்சிங்காக இருக்குது நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க அதுக்கு வந்து பாராட்டே ஆகணும் நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி அதுதான் ஒரு ஸ்டோரியாக பார்த்திங்கன்னா வந்து பெருசாக இந்த எம்சியூ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி எதுவுமே இல்லை எம்சியூ வந்து எதை நோக்கி போகுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல இந்த மல்டிவர்ஸ் அப்படியே பாதிலே விட போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கண்டிப்பாக சீக்ரெட் வாசனம் ஒன்று வருது அதுலேயும் இந்த கேமியோஸ் எல்லாம் வச்சு தான் அவங்க கல்லா கட்ட போகிறாங்க போஸ்ட் கிரெடிட் சீனுமே வந்து அடுத்து எம்சியூவில் என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி காட்டல எப்பவும் காட்டுற மாதிரி அந்த மூவிக்குள்ளேயே இருக்கிற ஒரு ரெஃபரன்ஸை தான் காமிச்சிருந்தாங்க ஸோ அதனால இதுக்கப்புறம் எம்சியூ வந்து இந்த ஹைப்புக்கு வந்து மேட்ச் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அது சீக்ரெட் வார்ஸ் வர வரைக்கும் இருக்கும் ஏன்னா கேப்டன் அமெரிக்காவோட ஓட பார்ட்டும் வந்து பெருசாக அந்த அளவுக்கு ரீச் ஆகாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு கிறிஸ் எவன்ஸ் இல்லை ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் வந்து அந்த என் கேமுக்கு அப்புறம் என்டபிள்யூஹெச் ஒரு பீக் அடிச்சதுல அதுக்கப்புறம் இதுதான் பீக்கு ஸோ இதுக்கப்புறம் எப்போ மறுபடியும் பீக் அடிக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பாருங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட இன்னொரு சேனலையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் மதுரை உங்களிடம் பெறுவது சொல்ல மாட்டேன் பாய்